Thank <laughs> you. ीन्द्रगुरुवर्यपदाम्बुजां नवनीतनटोत्तं सां गुरुपङ्क्तिश्रियन् नुमः नीला तुङ्गस्तनगिरितटीसुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम भूय एवास्तु भूयः வேர் புகழ்வில்லி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்குத் துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்தமாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு பாமாலை ஆய நூறுடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனு கருள் செய்தியே கமலமுடன் வில்லி புத்தூர் விளங்க வந்தாள் வாழியே காரா நற்றுழாய் காண வாழியே விமலமாம் திருவாடி வாழியே விட்டு சித்தன் வளர்த்தெடுத்த வாழியே அமல திருப்பாவை ஐயாரளித்தருள் வாழ்வாழியே ஆக வாழியே அமுதனாமரங்கனுக்கே மாலையிட்டாள் வாழியே ആണ്ടാഴ്ത്തനവരം ശതമി നീല ചാരു കഹാരതമിതാത്സല്യ സിന്ധു അലകൃഗ്ഭിരാഷ്ടാഥിഹൃതി ഗോദാ വിഷ്ണുചിത്ത ശതമി നീല ശർഗിണസ്തുല്യൂപയശുക്കോത ശർവീ കാന്തവക് சவிதசகலதாபா சாதிதா பவிய ஜாதா சரணமுபகதா நாம் ஷம்சதா சௌது கோதா ரபஸ் சபாயிந்திரதினம் திருப்பாவையும் இருபத்தி ஏழாம் பாசுர அனுபவம் கூடாரை வெல்லும் சீத் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசி நாள் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார் மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாய் அற்புதமான திருப்பாவையின் ஆறாவது காட்சி அதில் கண்ணபிரான் சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிறான் எதிரே பெண்கள் தாங்கள் செய்யும் மார்கழி நீராட்டத்துக்கான சாமகிரிகளை வேண்டினார்கள் அனைத்தையும் அளிப்பேன் என்று அருள் புரிந்தான் ஆளின் இளையான் இப்பொழுது இந்த பாசுரத்தில் இந்த மார்கழி நீராட்டம் முடிந்த பிறகு பெண்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிசுகள் என்ன சன்மானங்கள் என்ன அப்படிங்கிறத பட்டியலிட்டு சொல்கிறார்கள் ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு முன்னாடியே இப்படி பலனை வேண்டுவது சரியா அப்படின்னு கேட்டா எம்பெருமானையே நினைத்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு அனுபவம்தான் புருஷார்த்தமாக இருக்கிறது அந்த அனுபவத்தை பெறப்போகிறோம் அப்படிங்கிற ஆனந்தம் அந்த சிந்தனையே அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது இந்த பெண்கள் தான் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னு சொன்னவர்கள் செல்லும் மார்க்கமே இவர்களுக்கு புருஷார்த்தமாக இருக்குது அப்படின்னு அந்த பாட்டில் வியாக்கியானம் சொன்னார்கள் ஏன் அந்த மார்க்கமே புருஷார்த்தமாக இருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த மார்க்கத்தில் செல்லும் பொழுது போய் அடைய வேண்டிய பலனை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பாள் திருமலை யாத்திரை பண்ணுறா அப்படின்னா திருவேங்கடமுடியான் இப்படி இருப்பார் இப்படி சக்கரம் சாத்தின்னு இருப்பார் இப்படி அவருடைய திருமண் காப்பு இருக்கும் அப்படின்னு சிந்தனை பண்ணிகிட்டே போகிறோம் அந்த சிந்தனையே புருஷார்த்தமா இருக்கு அதே போல அக்ரூரருக்கு கண்ணபிரானை பார்க்கும் பொழுது என்னெல்லாம் நடக்க போறது எப்படி அவன் திருவடியிலே நாம் விழுவோம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் இருந்தது அதுவே அவருக்கு ரொம்ப போக்கியமா இருந்தது அதே போல இந்த பெண்களுக்கு புருஷார்த்தம் எப்படி இருக்க போறது அப்படிங்கிற சிந்தனையே ரொம்ப ருச்சிகரமாகவும் ரசமாகவும் இருக்கிறது அதனால கேட்கிறார்களாம் ரொம்ப அழகாக எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க வேண்டும் எம்பெருமான் அப்படின்னு கேட்டா உங்களுடைய குணத்துக்கு தக்கதான பலன்களை அளிக்க வேண்டும் அப்படின்னு பாசுரத்தை ஆரம்பிக்கிறான் கூடாரை வெல்லும் சீருடையவன் எம்பெருமான் எம்பெருமான் அப்படின்னு சொல்றான் சீரை தான் இந்த பிரபந்தமே ஆரம்பிக்கிறது சீர்மல்கும் ஆய்ப்பாடி அப்படின்னு முதல் பாசுரத்துல சொன்னான் எம்பெருமானுடைய குணம் எங்க நன்னா தெரியறதோ அதுதான் நாமெல்லாம் இருக்க வேண்டிய இடம் அந்த குணங்களை கொண்டுதான் எம்பெருமான் நம்மை ரட்சிக்கிறான் அப்படிங்கிறது தான் திருப்பாவையில முக்கியமா சொல்லப்பட்ட தாற்பயமே அப்பேற்பட்ட குணங்கள் உடையவனாக நீ இருப்பதனால் இந்த பரிசுகளை எங்களுக்கு அளிப்பாய் அப்படிங்கிற கருத்தை வைத்து கூடாரை வெல்லும் சீர் அப்படின்னு பாடினான் இந்த இடத்துல எந்த சீரை பாடுறா எந்த குணத்தை பாடுறா அப்படின்னு கேட்டா முக்கியமா ரெண்டு குணங்கள் சொல்லுகிறார்கள் ஒன்னு சௌரியம் இன்னொன்று ஷீலம் சௌரியம் அம்பு கிழக்காகும் ஷீலம் அழகு கிழக்காகும் அப்படின்னு அழகா வியாக்கியானம் பண்ணுவார்கள் என்ன பொருள் அப்படின்னு கேட்டா எம்பெருமான் தன்னுடைய வீரம் சௌரியம் அப்படிங்கிற குணத்தை அழகா ஒரு இடத்துல காண்பிச்சான் ராமாயண கதை சீதா கல்யாணம் ஆயிடுத்து ராமனும் சீத்தையும் அழகா ஜோடியா ஊர்வலமா திரும்பி வர அயோத்திக்கு மிதிலையிலிருந்து தசரத சக்கரவர்த்தி சந்தோஷமா வந்து இருக்கார் நடுவுல ஒரு பிராமணன் முன்னாடி வந்து நின்றார் அவர் யாரு பரசுராமன் இருபத்தி ஓரு முறை கத்திரியர்களை இந்த உலகத்திலேந்து ஒழிச்ச பரசுராமன் புதுசா கல்யாணமான ராமபிரான் முன்னாடி வந்து நின்றவுடனே தசரதனுக்கு ரொம்ப பதறி போயிடுதான் மனசு எங்கேயாவது இந்த குழந்தைக்கு ஆபத்து விளைவிச்சுட போறாரே இவர் அப்படிங்கிற பயம் கெஞ்சாத குறையா ராமனுக்கு எந்த தீங்கும் இழைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு கேட்டுக்கொண்டார் தசரத சக்கரவர்த்தி ஆனால் பரசுராமன் தசரதர கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை அவர்கிட்ட பேச்சே வச்சுக்கல நேர பேச்செல்லாம் ராமன் கிட்ட தானா இதை பார்த்த ராமபிரானுக்கு திருவுள்ளம் ரொம்ப ரொம்ப சீற்றம் வளைஞ்சு கொடுத்தோம் அது என்ன எங்கள் அப்பாவை மதிக்காமல் என்கிட்டக்க பேசுறது அப்படின்னு அவருக்கு கோபம் வந்து கொடுத்தோம் அதனால் என்ன பண்ணினார் இவர் சிவதனுஷ விஷ்ணு தனுஷை கொடுத்து அதை நான் ஏத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே சினம் கொண்ட ராமபிதான் அந்த நானை ஏற்றி விட்டு அதில் பானத்தை பூட்டிட்டார் பரஷுராமர் தனுஷை கொடுத்து நான் தான் ஏற்ற சொன்னார் ராமபிதான் நான் ஏற்றி அதில் பானத்தை பூட்டிட்டார் எதுக்கு பூட்டினார் அப்படின்னு கேட்டால் அந்த பானத்தை விடணும் வாய்ப்பு அவர் மேலே விடணும்னு ஆசையாக இருக்கு பரசுராமர் மேலே ஆனால் விட முடியாது ஏன்னா அவர் பிராமணர் பிராமணர் மேலே அம்பு தொடுக்கக்கூடாது பிரம்மஹத்தி தோஷமாயிடும் அதனால் கேட்டார் ராமபிரான் பரசுராமரை பார்த்து ராமபானத்துக்கு இறை வேண்டும் அது வீணாக கூடாது எது மேலே இந்த பானத்தை நான் விடணும் அப்படி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார் பரசுராமர் ஆடி போயிட்டார் இதை எதிர்பார்க்கலவர் ஆஹா அப்படின்னார் உடனே ராமபிரான் மேலே தொடர்ந்து பேசினார் உம்முடைய கத்தியை நான் முடக்கி இந்த பானத்தை வச்சு அப்படின்னு கேட்குறார் கத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா மொபிலிட்டி நடை இவருடைய கத்திய பானத்தை போட்டு அடிச்சு விட்டார்னா இனி பரசுராமரால் எங்கேயும் நகரவே முடியாது அப்படின்னு ஆயிடும் ஆனா பரசுராமரால் அப்படி இருக்க முடியாதான் என்னன்னு கேட்டா இவருக்கும் கஷ்யப்பருக்கும் ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கு அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டா பரசுராமர் ஒரு சமயம் கஷ்யப்பருக்கு எல்லா பூமியையும் தானம் பண்ணி விட்டார் பரஷுராமர் ஏது பூமின்னு கேட்டா எல்லா க்ஷத்ரியர்களையும் அடிச்சு அடித்து அவாவா ராஜ்யத்தை இவர் வாங்கி வச்சுட்டு இருக்கார் அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்கார் அந்த பூமியெல்லாம் இப்போ அவருக்கு சொந்தமாக இருக்கு எல்லா கத்திரியர்களும் கஷ்யப்படுக போய் முறையிட்டார்களாம் இந்த மாதிரி பரஷுராமர் கிட்டக்க ரொம்ப ஆபத்து தெரியறது எங்களுக்கெல்லாம் எத்தனை சந்ததிகள் எங்களுக்கு வந்தாலும் அவளை எல்லாம் அழிச்சுட்டே இருக்கார் இப்படியே போச்சுன்னா கத்திரிய குலமே இல்லாமல் போயிடும் அந்த வர்ணமே இல்லாமல் போயிடும் இந்த உலகத்தில் எங்களை காப்பாற்றணும் எப்படியாவது அப்படின்னு கேட்டுண்டாலாம் கிட்டக்க அதனால் இவர் ஒரு உபாயம் பண்ணி பரசுராமர் ஒரு வேள்வியை செய்யும் பொழுது அவர் வைத்திருக்கும் பூமி அனைத்தையும் தானமாக வாங்கின்றார் கஷ்யப்பர் கொடுத்து பரசுராமர் கொடுத்து முடிச்ச உடனே கஷ்யப்பர் சொல்றார் இப்போ இந்த பூமி எல்லாம் எனக்கு சொந்தம் அதனால இந்த பூமியில யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் தீர்மானிக்கணும் இந்த பூமியில இனி நீர் இருக்கக்கூடாது அப்படின்னு விட்டாராம் பரசுராமரை பார்த்து பரசுராமர் கேட்டார் பூமியில நான் இருக்கக்கூடாதுன்னா எங்க போறதுனா நானும் சிரஞ்சீவி எங்க போறதுனா அப்படின்னு கேட்டார் அது உம்மைப்பாடு எனக்கு தெரியாது நீர் தானம் கொடுத்துட்டீர் என்னுடைய நிபந்தனை இது அப்படின்னார் சேரின் பரசுராமர் கோடாலி இப்படி வீசினார் சமுத்திரம் கொஞ்சம் அகண்டு போச்சு புதிய பூமி உண்டாச்சு அதுதான் கேரள தேசம் அங்க போய் நான் தங்கிக்கிறேன் அப்படின்னார் ஆனா என் பக்கலிலேயும் ஒரு நிபந்தனை இருக்கு அப்படின்னார் பரசுராமர் அது என்னது இந்த பூமி முழுக்க நான் சஞ்சாரம் பண்ணிண்டே இருப்பேன் ஏன்னா எந்த தீங்கான எண்ணமும் முளைக்க கூடாது அப்படி முளைச்சா அதுக்கான காரியத்தை நான் பண்ண வேண்டி வரும் அதனால சஞ்சாரம் பண்ணிண்டே இருக்கிறது அவசியம் பூமியில் நான் சஞ்சாரம் பண்ணுவேன் இந்த பூமியில் ஆனால் ஒரு இடத்துல நிற்க மாட்டேன் தங்க மாட்டேன் ராத்திரியாச்சுன்னா இந்த புதிய பூமிக்கு திரும்பி வந்துவிடுவேன் அப்படின்னாராம் சேரின்னு ஒத்துண்டுட்டார் கஷ்யப்பன் ஆக இப்போ இந்த ஒப்பந்தத்தின்படி பரசுராமர் பூமி முழுக்க சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படி சஞ்சாரம் பண்ணிண்டே இருக்கணும் நான் சங்கல்பம் வச்சுட்டு இருக்கேங்கிறார் பரசுராமர் ராமர் கிட்டக்க அதனால என் கத்திய நீ அடிச்சுட்டேன்னா என்னால் இப்படி சஞ்சரிக்க முடியாதே அப்படி அடிக்காதே அப்படின்னார் சரின்னு ராமபிரான் சொன்னாராம் உங்களுடைய சத்கதிக்கு காரணமாக இருக்கிற புண்ணியங்களை அடிக்கிற இந்த பானத்தை வச்சு அப்படின்னு விட்டார் சொல்றார் சொல்கிறார் நல்ல கத்தி நம்மளுக்கு கிடைக்கணும்னா புண்ணியத்தை எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருந்தாதான் நல்ல கத்தி நம்மளுக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு புண்ணிய விசேஷத்தினால நம்ம நல்லதொரு மார்க்கத்திலே செல்வோம் அந்த மாதிரி நல்ல கத்தியை நமக்கு கொடுக்கறது புண்ணியங்கள் அந்த புண்ணியங்களை அடிச்சுடுறேன் உங்களுடைய புண்ணியங்களை எல்லாம் அடிச்சுடுறேன் ராமபிரான் புண்ணியம் அப்படிங்கிறது ஒரு திரவியமா அது ஒரு சாமானா கண்ணுக்கு தெரியற ஒரு விஷயமா இல்லையே இருந்தாலும் அத்தை அடிக்கக்கூடிய திரல் ராமபிரான் கிட்ட இருந்ததாம் அப்பேற்பட்ட வீரம் அப்பேற்பட்ட சௌரியம் இடத்தில் இருந்துதான் அதுதான் குணம் சௌரியம் அம்புக்கு இலக்காகும் அப்படின்னார் அடுத்தது இன்னொரு ஆச்சரியமான குணம் அது என்ன குணம் அப்படின்னு கேட்டா இந்த காளியன் அப்படின்னு ஒரு துஷ்ட நாகம் இருந்தது நஞ்சுமிழ் நாகமா அது இருந்துதான் அந்த நஞ்சுமிழ் நாகம் கிடந்தனர் பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சனவண்ணன் அப்படின்னு பாடுறார் ஆழ்வார் நஞ்சுமிழ் நாகமாக இருந்ததே ஒரு காளியன் பாம்பு அதை போய் இந்த பகாசுரன் வாய பிளந்த மாதிரி பிளக்க வேண்டியதுதான் எம்பெருமான் அப்படி பண்ணாமல் அவன் போய் புகுந்தான் அந்த பொய்கைக்குள்ள போய் உள்ள இருக்கிற நாகத்தை வெளியில் எடுத்து அதனுடைய பணங்கள் மேல ஆடினான் அதுக்கப்புறம் அவனுடைய மனைவிமார்கள்லாம் எல்லாம் வந்தார்கள் அந்த காளியனுடைய மனைவிமார்கள் அவர்களுக்கு இறங்கி அருள் செய்தான் எம்பெருமான் அப்படின்னு அழகா பாடுறார் ஆழ்வார் அவன் விட்டுவிட்டான் உயிரோட மாய்க்கலை என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இந்த மனைவிமார்கள்லாம் வந்து கேட்டாளே அதனால கருணையை புரிந்து தயையோட எம்பெருமான் விட்டுட்டானாம் இப்பேற்பட்ட இந்த தயை இந்த சீலம் அழகுக்கு இலக்காகும் அப்படின்னு ரொம்ப அழகா பாடினார் இந்த சீரை இந்த குணத்தை இந்த தயை எம்பெருமான் காட்டினானே இந்த தயை அவன் காட்டினது காளியனுக்கு பிரயோஜனகரமா இருந்தது அது ஒரு பக்கம் ஆனால் நமக்கெல்லாம் அழகான ஒரு காட்சியை கொடுத்து நம் மனதிலே அவன் பக்கலில் பக்தி உண்டாக்கும்படி தயையை புரிந்தான் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல விஷயம் எவ்வளவு அழகான காட்சி எம்பெருமான் காளிய நர்த்தனம் ஆடினது எத்தனை கவிகள் எத்தனை பாட்டுக்காரர்கள் எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார்கள் அழகா சொல்லுவார் ஸ்ரீ கூரத்தாழ்வான் சுந்தரபா உஸ்தவத்திலே சத்கதம் பசிமேவா வஷ்டி சுந்தரா வனசைல சுந்தராப்ஜயுக்பித்தம் யோஹோ எப்பேற்பட்ட அழகான காட்சி அந்த கதம்ப மரத்து மேல நீ முதலில் ஏறி நின்ற அதுக்கப்புறம் அப்படியே குதிச்ச காளியன் தலை மீது பண்ணிட்டு அங்க போய் காளியன் மீது நர்த்தனமாடினியே அந்த சுந்தரமான காட்சி ஹே சுந்தர்பாகுவே என் மனதை இன்றும் கொள்ளை கொள்கிறதே அப்படின்னு அழகா பாடுறார் அந்த மாதிரி அந்த அழகான காட்சி நம் கண் முன்னாடி இருக்கிறச்சே இடத்துல பக்தி புரியும் அல்லவா அப்படி பாமரர்கள் மனசுல கூட பக்தியை உண்டாக்கும்படியான தயையை கொடுக்கும் காட்சியை நீ கொடுத்தாயே எம்பெருமானே அதுதான் குணம் அதுதான் சீர் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கூடார் அப்படின்னா சத்ருக்கள் அர்த்தம் இவ்விடத்துல இந்த பரசுராமனோ இந்த காளியனோ எம்பெருமானுக்கு சத்ரு மாதிரி வந்தார்கள் ஆனால் தன்னுடைய சீரை கொண்டு தன்னுடைய வீரம் தயை முதலிய குணங்களை கொண்டு எம்பெருமான் அவர்களை வென்றான் அல்லவா அதே குணங்களை கொண்டு நம் போன்றவர்களையும் எம்பெருமான் வெல்ல வேண்டும் ஏன்னா நாமும் எம்பெருமானுக்கு சத்ருக்கள் போலதான் இருக்கும் அவன் கிட்டக்க பக்தி வச்சுக்கிறது இல்லை ஆனா அவனுடைய குணங்கள் நம் மனதை வென்று கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாவாக அவன் ஆகிறான் அப்படின்னு சொல்லுவார்கள் இன்னொரு ஆச்சரியமான வியாக்கியானம் இவ்விடத்துல கூடாரை வெல்லும் சீர் அப்படின்னு ஆண்டாள் சொல்றதுனால சத்ருக்களை வென்ற எம்பெருமான் அப்படின்னு மட்டும் சொல்ல விரும்பலையாம் பின்ன அதுக்கு எதிர்மாற ஒன்னு இருக்கு அது என்னது வெல்வான் பெருமான் அடியவர்கள் கிட்டக்க தோத்து போவான் பெருமான் இடத்தில் தோக்கும் சீரை உடைய கோவிந்தா அப்படின்னு இவ்விடத்துல வியாக்கியானம் செய்வார்கள் சரி அதை நேரடியா சொல்லிட்டு போக வேண்டியது தானே கூடியவர்களிடத்தில் தோக்கும் சீர் கோவிந்தா அப்படின்னு பாட்டை வச்சிருக்கலாமேன்னு கேட்டா தோக்கிறது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இந்த மங்கள பிரபந்தத்துல பயன்படுத்துறது இல்லையா ஆண்டாள் ஆனா கருத்தனமும் அப்படி வச்சிருக்கா இடத்துல எந்த அடியவர் கிட்டக்க எப்ப தோத்து போனான் எம்பெருமான் அப்படின்னு கேட்டா பாரத போர் அப்படிங்கிறது முடிவாயிடுத்து இருபத்தி ரெண்டாம் பாசுரத்திலேயே பார்த்தோம் எப்படி வந்து அர்ஜுனன் துரியோதனன் ரெண்டு பேரும் எம்பெருமான் கிட்டக்கு உதவி கேட்டார்கள் எம்பெருமான் தான் நிராயுத பாணியாய் இருந்து கொண்டு அர்ஜுனன் பக்கலிலே சண்டை போடுவேன் என்று சொன்னான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஆக கண்ணன் ஆயுதம் எடுப்பதில்லை அப்படிங்கிறத தீர்மானமா சொல்லிவிட்டான் இது நாடெல்லாம் பரவித்தான் இந்த செய்தி கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டான் பாரத போர்ல அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறான் அந்த ஊர்ல இருக்கிற பேரி தாடனம் பண்ணி சொல்லக்கூடியவர்கள்லாம் சொல்லிவிட்டாலாம் இந்த மாதிரி ஒரு செய்தி கிருஷ்ணன் சண்டை போடுறான் ஆனா சண்டை ஆயுதத்தை எடுத்து போட மாட்டானா கடிவாளத்தை தான் பிடிச்சிப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டான் இந்த செய்தி பிதாமகர் காதலையும் எட்டித்து அவர்தான் கௌரவ சேனாபத்தியா இருக்கார் போர் தொடங்கும் பொழுது அப்போ இவாலெல்லாம் வந்து கூடாரத்துல சந்திக்கிறான் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்ப வேடிக்கையா சொல்லிட்டாராம் பீஷ்வ பிதாமகர் கிருஷ்ணன் அப்படியா சொல்லியிருக்கான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னா சொல்லியிருக்கான் அவன் ஆயுதம் நான் எடுக்க வைக்கிறேன்னு சிரிச்சுண்டே சொன்னாராம் துரியோதனன் கிட்டக்க துரியோதனனுக்கு ஒன்னும் புரியல கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க வைக்கிறதுனால என்ன போறதுன்னு நினைச்சிட்டு இருக்கான் அவன் ஏன்னா அவன் தான் நவகோட்டி நாராயண சைன்யத்தை தான் நம்புறான் நாராயணன் நம்புறது இல்லை அதனால அவன் ஒண்ணு பெருசா கண்டுக்கல ஆனா பீஷ்மர் இப்படி சொல்லியிருக்கார் அப்படிங்கிற சேதியும் உலகத்துல பரவெடுத்தும் கணபிரானுக்கும் தெரிஞ்சு போச்சு இப்ப போர் தொடங்கிடுத்து முதல் நாள் கௌரவ சைன்யத்துக்கு பெரிய வெற்றி பாண்டவர்கள்லாம் ரொம்ப தவிச்சு போயிட்டா அடுத்த நாள் பாண்டவர் சைன்யம் அப்படிங்கிறது கொஞ்சம் கை ஓங்கி இருந்துதான் இதனால சந்தோஷப்பட்டார்கள் எல்லோரும் மூன்றாவது நாள் போருக்கு வரத்துக்கு முன்னாடியே துரியோதனன் பீஷ்வரை பார்த்து சொல்லிவிட்டா நீங்க சரியாவே சண்டை போடல தாத்தா அர்ஜுனனோட ஒழுங்கா சண்டை போட மாட்டேன்றேன் அதனாலதான் நம்மளுக்கு இந்த கதி அப்படின்னு எல்லாம் சொன்னான் சரி அன்னைக்கு பீஷ்ம விதாமர் எப்படியாவது அர்ஜுனனை ஒழிச்சி கட்ட வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தோட பயங்கரமா போர் புரிந்தாராம் இப்படி போர் புரிந்தவருக்கு எதிராக பானம் போடுற அர்ஜுனனுக்கு அன்னைக்கு என்னவோ கை வலவலத்து போறதாம் தாத்தாவை பார்த்தா இவர்தானே நம்மளுக்கு வில்லே பிடிக்க சொல்லி கொடுத்தார் அப்படின்னு தோன்றதான் எத்தனை கீதை கேட்டாலும் அவனுக்கு குழப்பம் மாட்டேங்கிறது தாத்தாவை பார்த்த உடனே சரியா பானத்தை போட மாட்டேங்கிறான் கிருஷ்ணன் சொன்னா அர்ஜுனா ஒழுங்கா பானத்தை போடு சரி கிருஷ்ணா போடுறேன் ஆனா திருப்பி ஒழுங்கா பானத்தை போட மாட்டான் இப்படியே போயின்ட்டு இருக்கு போர் ஒரு கட்டத்துல பீஷ்மபிதாமர் என்ன பண்ணினார் அர்ஜுனனை விட்டுட்டு கண்ணன் கிட்டக்க பானத்தை போட ஆரம்பிச்சாரான் கிருஷ்ணனை குறிச்சு பானம் போடுறார் கார்த்தால போருக்கு வரத்துக்கு முன்னாடி சால மூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கார் பீஷ்வபுதாமர் கோவிந்தாயனமாக கிருஷ்ணாயனமா வாசுதேவாயனமான்னு சொல்லிட்டு அதே போல அங்க செஞ்ச புஷ்பார்ச்சனைய போல இப்போ போர்ல பானத்தால் அர்ச்சனை பண்றார் கிருஷ்ணனுக்கு தனக்கு முன்னாடி இருக்க கண்ணபிரானுக்கு பானத்தால் அர்ச்சனை அதே கிருஷ்ணாயனமா கோவிந்தாயனமான்னு சொல்லி சொல்லி பானம் போடுறாராம் கோபம் வந்தது கண்ணனுக்கு உனக்கு மகாரத்தின்னு பேருடா அர்ஜுனா மகாரத்தினா என்ன அர்த்தம் தெரியுமா உன்னையும் காப்பாத்தின்னு உன்னுடைய சாரத்தையும் நீ காப்பாத்த வேண்டும் ஆனா உனக்கு ரெண்டுத்துக்கும் துப்பு இல்லைன்னு தெரிஞ்சு கொடுத்தும் நானே களத்துல இறங்குறேன் அப்படின்னு அப்படியே கலிவாலத்தை கீழ போட்டா கையை ஏந்தினா சக்கராயுதம் வந்தது சக்கராயுதத்தை எடுத்துட்டு ஓடுறார் கண்ணபிதான் பீஷபிதாமகர பிடிச்சி அப்படியே கை குப்பிச்சுண்டுட்டாராம் பீஷ்வ ஆஹா கிருஷ்ணா என்னிடத்தில் வந்தியா உன் கையால மாண்டு போறதை விட எனக்கு என்ன கொடுப்பனே இருக்க முடியும் என்னுடைய காப்பாத்த உன் பிரதிஞ்சையை நீ கொலைத்து கொண்டாயோ அப்படின்னு கை குப்பிச்சு நின்றாராம் இவர் சொன்னார் கண்ணன் ஆயுதம் எடுப்பார் நான் ஆயுதம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னார் பீஷ்மர் கிருஷ்ணரும் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார் சத்திய சங்கல்பனாக சத்தியவாச்சியாக இருந்த பொழுதிலும் அடியவனுடைய வாக்கை மெய்யாக்குவதே இந்த அடியவர்க்கு மெய்யன் அப்படிங்கிறவனுக்கு குணமாக சீராக இருக்கிறது இப்படி அடியார்களிடத்தில் தோத்து போன கோவிந்தனே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு அழகான கருத்தை வைத்து பாடுகிறாள் ஆண்டாள் என்று பெரியோர்கள் வியாக்கியானம் செய்வர்கள் இப்பேற்பட்ட உடையவனாக நீ இருக்கிறதுனாலதாம்ப்பா நீ கோவிந்தன் அப்படின்னா கோவிந்தன் அப்படிங்கிற பேரே எம்பெருமானுக்கு அவனுடைய சீர்னாலதான் கிடைச்சிது அவனுடைய குணத்தினாலதான் கிடைச்சிது குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றிங்கிற வரலாறை நாம் பார்த்தோம் அப்பொழுது கோவிந்த பட்டாபிஷேகம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அந்த காமதேனு பாலை சுரந்து அவனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகத்தை செய்து வைத்தாள் கோவிந்தன் அப்படிங்கிற பேரை சூட்டினாள் கோவிந்தன் அப்படின்னா கோக்களை ரட்சிக்க கூடியவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா கோவாகிற இந்த பூமியை காப்பவன் அப்படின்னு அர்த்தம் ரக்ஷணம் செய்யணும் இவ்வுலகத்தை இவ்வுலகத்தவரை அப்படிங்கறதுக்காகவே எம்பெருமான் இருக்கிறான் தன்னுடைய கல்யாண குணங்களை கொண்டு எம்பெருமான் ரட்சிக்கிறான் அப்படிங்கறதுனால சீர் கோவிந்தன்னு பாடுறாள் மேலும் இவள் பூமி தேவியின் அவதாரம் கோதா பிராட்டி அதனால பூமி தேவியா வந்து இவ கேட்டுண்டது என்னது வராக பெருமாளை அன்றைய தினமே எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் அப்பொழுதுதான் என்னுடைய கம்பனமானது தீரும் என்னுடைய நடுக்கம் போகும் என்று சொல்லி அந்த வராக புராணத்தை கேட்டுக்கொண்டாளே அதிலேந்து வந்ததுதானே ஆண்டாளுடைய அவதாரம் திருப்பாவை எல்லாமே அதனால தன்னை காப்பதற்கு எம்பெருமான் இப்படி கோவிந்தனாக வந்தான் அப்படிங்கிறத இவள் கொண்டாட வேண்டாமா அதனால ரொம்ப ஆசையா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு பாடுறான் மூன்று திருநாமங்கள் மூன்று முறை வருகிறது திருப்பாவையிலே ஏற்கனவே அவ பார்த்த விஷயம்தான் நாராயண திருநாமம் முதல் பதிகத்துல முதல் பத்து பாசுரங்கள்ல மூணு தடவை வருது திருவிக்ரமனுடைய திருநாமங்கள் மூன்று பதிகங்களிலேயும் ஒரு ஒரு முறை வருகிறது கோவிந்தா அப்படிங்கிற திருநாமம் மூன்று முறை தொடர்ந்து மூன்று பாசுரங்களிலே வருது திருப்பாவையினுடைய கடைசி தசகத்துல அதுல முதல் கோவிந்தன் இது இது வந்து சீர்கோவிந்தன் குணமுடைய கோவிந்தன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம உடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சன்மானம் எம்பெருவானே உந்தன்னை பாடி அப்படின்னா உன்னை பாடின்னு சொன்னாலேயே போருமே உன் தன்னை பாடின்னு ஏன் சொல்றா அப்படின்னு கேட்டா உன்னை மட்டும்தான்ப்பா பாட வந்திருக்கோம் நாங்க ஏதேதோ பாடுறோம் எதேதோ நீராட்டோன்னு சொல்றோம் தொழில்களை எழுப்புறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் எல்லாத்துலையும் ஒன்ன பாடுறதே தான் கருத்து பரமன் அடி பாடி அப்படின்னு சொன்னோம் உத்தமன் பேர்பாடி அப்படின்னு சொன்னோம் பாடி பறை கொண்டு அப்படின்னு சொன்னோம் பங்க எக்கண்ணா பாட அப்படின்னு சொன்னோம் வல்லா மாயனை பாட அந்த மாதிரி பாடி பாடி பாடினு சொன்னதெல்லாம் ஒன்னை தான் பா உந்தன்னை பாடி பறை கொண்டு பறை அப்படிங்கிறது புருஷார்த்தம் அந்த புருஷார்த்தமானது நீ எங்களுக்கு செய்யக்கூடிய சன்மானம் யாம் பெரும் சன்மானம் அந்த சன்மானம் அப்படிங்கிறது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத அழகா சொல்றான் நாடு புகழும் பரிசி நாள் நன்றாக உலகம் அறியும்படியாக நீ சன்மானம் செய்ய வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றா ஆண்டாள் ஏன் சொல்றா இத்த அப்படின்னு கேட்டா பெருமாள் தான் ரகசியமா காரியம் பண்ணுவான் அப்படிங்கிறத நாலாம் பாட்டிலேயே சொன்னானே அதனால எப்பொழுதும் நீ முழங்கி கொண்டு வர வேண்டும் முகுந்துட ஆத்தேரி எல்லாம் சொன்னான் அதே போல நீ வந்து எங்களுக்கு செய்யற அனுகிரகமும் பகிரங்கமாக இருக்கணும் ஒரு சமயம் நீ அப்படி பண்ணாமல் சீதா பிராட்டிக்கு சன்மானம் செய்தாய் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டா பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சாயிடுத்து அன்னைக்கு ராத்திரி கை கேட எல்லாம் நடந்த பிறகு தசரத சக்கரவர்த்தி ராமபிரான கூப்டம் சார் சுமந்திரர் வழியா அப்ப சுமந்திரருக்கு முழுசா விஷயம் தெரியாது சக்கரவர்த்தி கூப்பணன்புராமபிரான அப்படிங்கிற சேதியை சொல்ல வந்தார் ராமபிரானும் கிளம்பினாராம் அந்த சமயத்தில் அப்ப வால்மீகி பகவான் அழகா ஒரு வார்த்தை சொல்றார் பதி சம்மானிதா சீதா பர்தா ரமசிதெக்ஷனாம் அத்வார மனுராஜ மங்களான்யுஷி அப்படின்னு பதியினால் சம்மானிக்கப்பட்ட சீதாதேவி அவரை நோக்கினாள் ஆசையுடன் அப்படின்னு ஒரு வார்த்தை அது என்ன பத்தியால் சம்மானிக்கப்பட்ட சீத்தை அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் என்ன சம்மானத்தை பண்ணார் அப்படின்னு வால்மீகி பகவான் சொல்லவே இல்லை அதுக்கு மேல கதையை சொல்லிட்டு போயிட்டான் இவர் சுமந்திரரோட களம் கிளம்பி போனார் அதுக்கப்புறம் நடந்த கதை என்ன அப்படிங்கிறத வர்ணிச்சுட்டே போயிட்டார் வால்மீகி பகவான் ஆனா இந்த ஸ்லோகத்தை மட்டும் சொல்லியிருக்கார் பத்தி சம்மானிதா சீதா அப்படின்னு விட்டார் அது என்ன பத்தி சம்மானித்தா சீதா அப்படிங்கிறத விசாரிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை அது வேற ஒன்றும் இல்லை அவ்விடத்துல மாலையால சன்மானித்தாராம் சீதா பிராட்டியை நான் அப்பா கிட்டக்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றார் அப்ப சர்வ சர்வாலங்கிருத்த பூஷணையாக சீதா பிராட்டி இருக்கிறாளாம் எம்பெருமானும் அப்படிதான் இருக்கிறானாம் ஆனா இவள் இன்னும் மேலே தரிச்சுக்க வேண்டிய புஷ்ப மாலைய போல இருக்கு தயாராயின் இருக்கா ரெண்டு பேரும் அந்த பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி அன்னைக்கு ராத்திரியே எல்லா விதமான அலங்காரங்களையும் பூண்டு தயாராயின் இருக்கா அப்படி இருக்கிறச்சே சீதா பிராட்டி இன்னும் ஒரு மாலைய தரிசுகளை போல இருக்கு அதனால இவர் கிளம்பி போகும் பொழுது இந்தா என்னுடைய மாலை நீ வச்சுக்கோ நான் அப்பாவை பார்த்துட்டு வந்து திருப்பி மாலை போட்டுக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல சீதா பிராட்டிக்கு புஷ்ப மாலையை சூட்டி அவளை சம்மானித்து போனார் என் பெருமான் அப்படிங்கிறத ரொம்ப வியாக்கியானத்துல சொல்லுகிறார் இன்னும் ரசமா சொல்லுவார் வெறும் மாலை அப்படின்னு மட்டும் கூட சொல்லக்கூடாது சீதா பிராட்டிய மானிச்சு ரகசியமா ஒரு விஷயம் சொன்னாராம் அம்மா உனக்கு என்ன சன்மானம் வேணும்னாலும் பண்றேன் இப்போ நான் போப்பற அப்பா கிட்டக்க அவர் என்ன செய்தி சொன்னாலும் அதன்படியே நான் நடக்க வேண்டும் காட்டுக்கு போக வேண்டி வந்தா வரலாம் அப்படி இருக்கிறச்சே நீ கூட வரணும்னு அடம் பிடிக்க கூடாது அப்படிங்கற ரகசியமான விஷயத்தையும் சொன்னார் அப்படின்னு அனுபவிப்பார்கள் மொத்தத்துல சீதா பிராட்டிக்கு ராமபிரான் செய்த சன்மானமாகிறது பகிரங்கமா இல்லை இவ்விடத்துல அந்த மாதிரி இப்ப நீ பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக நாடு புகழும் பரிசினால் நன்றாக எப்படி செய்யணும் நாடு புகழும்படியாக செய்யணும் நம்ம நாட்டுல மட்டும் இல்ல வெளிநாட்டுல கூட தெரியணும் எங்களுக்கு செஞ்ச சம்மானம் என்னன்னு எப்படி விபீஷணனுக்கு செய்தியோ அதே போல அப்படிங்கிறார்கள் பெண்கள் விபீஷணனுக்கு எம்பெருமான் பட்டாபிஷேகம் செய்து வைத்தான் கடற்கரையிலே அவன் வந்து சேர்ந்த உடனே அவனுக்கு பட்டாபிஷேகம் லங்கையை விட்டுட்டு வந்துட்டியா கவலைப்படாத உனக்கு புது பட்டாபிஷேகம் புது லங்கைக்கு நீதான் ராஜா அப்படின்னு விட்டார் இந்த விஷயம் ராவணன் அனுப்பிச்ச தூதர்களுக்கு தெரிஞ்சு கொடுத்தோம் சுக்கன் அப்படின்னு ஒரு தூதன் வந்தான் அப்படின்னு அன்னிக்கே பார்த்தோமே அவன் போய் திருப்பி ராவணன் கிட்டக்க சொல்றான் லங்கைக்கு திருப்பி போன உடனே சொல்றான் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து அப்படிங்கிறான் அபிஷேகிதா அப்படிங்கிறான் ராமனால பட்டாபிஷேகம் பண்ண பட்ட ஆயிடுத்து ஏற்கனவே விபீஷணனுக்கு நம்மளுடைய ராஜ்யத்தை ராட்சசர்களை விட்டுட்டு போன விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து அப்படின்னு விபீஷணனுக்கு நீ அளித்த பரிசை இந்த நாட்டுலேந்து அந்த நாட்டுக்கு போய் சொன்னா அந்த சேவகன் அந்த மாதிரி நாடு புகழும் பரிசாக நீ அளித்தாயே விபீஷணனுக்கு அதை போல அளிக்க வேண்டும் அதே போல திருவடியாகிற ஹனுமானுக்கு நீயும் சீதா பிராட்டியும் சேர்ந்து நாடு புகழும் பரிசொன்றை அளித்த அடித்தீர்களே அதை போல எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னாலாம் என்ன கொடுத்தா ராமனும் சீதையும் சேர்ந்து ஹனுமா இருக்கு அப்படின்னு கேட்டா ஆச்சரியமான ஒரு முத்து மாலை ராம பட்டாபிஷேகம் ஆன பிறகு ராமபிரான் சீதா பிராட்டி கிட்டக்கு ஒரு முத்துமாலையை கொடுத்து உனக்கு ரொம்ப பிரியமானவர்களிடத்தில் இதை நீ கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார் சீதா பிராட்டி ஹனுமானுக்கு கொடுத்தாளா நாடு புகழும் பரிசாக கொடுத்தா பட்டாபிஷேகத்துல எல்லாரும் புடைசீழ இருக்கும் பொழுது அந்த சன்மானத்தை செய்தால் சீதா பிராட்டி அந்த மாதிரி நீ எங்களுக்கு நாடு புகழும் பரிசினால் நன்றாக கொடுக்க வேண்டும் நன்றாக கொடுக்க வேண்டும் நன்னா கொடுக்க வேண்டும் நல்லா விமர்சையா செய்யணும் அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த மாதிரி சீரெல்லாம் எல்லாரும் பாராட்டும்படியாக இருக்கணும் நன்றாக என்ன கொடுக்கணும் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் எல்லா விதமான ஆபரணங்களையும் நீ எங்களுக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றா மையிட்டேதோம் மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னு விரத காலத்துல இருப்போம்னு சொன்னார்கள் அல்லவா அந்த விரதம் முடிந்த பிறகு எம்பெருமான் சூட்ட இந்த ஆபரணங்களை தரிப்போம் அப்படின்னு சொன்னார்களே இரண்டாம் பாசுரத்திலேயே பார்த்தோம் அதனுடைய சங்கத்தியை இப்போ இருபத்தி ஏழாம் பாசுரத்துல சொல்றா எல்லா விதமான ஆபரணங்களையும் நீ கொடுக்க வேண்டும் சூடகம் கொடுக்க வேண்டும் என்னன்னு கேட்டா ரெண்டு விதமான யோஜனைகள் சொல்லுகிறார்கள் வியாக்கியானங்களிலே ஒன்னு சூடகம் அப்படின்னா கைவளை அப்படின்னு அர்த்தம் கைவளை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா ஏன்னு கேட்டா ஆழ்வார் சொல்றார் கல்வன் கொல்லான் கரியன் ஒரு காளை வந்து வள்ளி மருங்குல் எந்த மடமானியை முதவென்னும் வெள்ளி வளை கைப்பற்ற பெற்ற தாயரை விட்டகன்று அள்ளலம் பூங்கழனி அணியாலி புகுவார்களோ நாய்கா பாவத்தில் பரகால நாயகினுடைய தாயார் சொல்கிற பாசுரம் இது என்னாச்சு ஆச்சு கல்வன் கொல் கல்வன் அப்படின்னு ஒருத்தன் வந்தான் அவன் எப்படி இருந்தான் கரியன் கண்ணங்கரேல் இருந்தான் ஆனாலும் அவ்வளவு அழகா இருந்தான் அவன் வந்து என் பெண்ணை பிடிச்சிட்டு போயிட்டான் எப்படி பிடிச்சுட்டு போனான் வெள்ளி வளை கைப்பற்ற வெள்ளி வளை போட்டு வச்சிருந்தேன் என் பெண்மணிக்கு அந்த வளைய பிடிச்சி கைப்பற்றிண்டு போயிட்டான் அவளும் தாய்மார்கள் எல்லாம் மல மறந்து போயிட்டா எங்க போனான்னு பார்த்தா அணியாலி புகுவார்களோ திருவாலி அப்படிங்கிற கேத்திரத்துக்கு கிளம்பி போயிட்டான் என் பெண் இந்த கரியனோட கல்வனோட அப்படின்னு அழகா பாசுரம் பாடுகிறார் ஆழ்வார் அந்த மாதிரி கைவளை அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு ரொம்ப பிரியமானதான் கைவலை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுவானோ அதனால அந்த கைவளை வேண்டும் சூடகம் வேண்டும் அப்படிங்கிறா இது ஒரு யோஜனை கைவளை சூடகம் அப்படிங்கிறது இன்னொன்னு சூடகம் அப்படிங்கிறது சூடாமணி ராக்குடி அப்படின்னு அர்த்தம் இதை ஏன் சொல்லுகிறாள் அப்படின்னு கேட்டா இந்த சூடாமணி தான் எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது சீதா பிராட்டி அதை நானே அடையாளமாக கொடுத்து விட்டாள் ஆஞ்சநேயரிடத்தில் இடத்தில் அதனால அது எம்பெருமானுக்கு மிகவும் பிரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சூடகமே அப்படின்னு கேட்டா அடுத்தது தோல்வளையே அப்படிங்கிறா தோல்ல சாத்தி கொள்ளக்கூடிய வளை அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்கிறா ஏன்னா அதுதான் எம்பெருமானுடைய தோல் அழகுக்கு ஈடணையா இருக்குமா தோல் கண்டார் தோலையே கண்டார் அப்படின்னு வர்ணிப்பரே எம்பெருமானுடைய தோல் அழகை அப்பேற்பட்ட தோல் அழகனுக்கு ஏத்த நாயகிகளாக இருக்க வேண்டாமா அதனால நீரே ஆபூஷணம் கொடுத்தாதான் அதுக்கெல்லாம் வழி உண்டு அதனால தோல் வலை அளிக்க வேண்டும் அப்படின்னு விட்டா தோல் வலையே அடுத்தது தோடே தோடு அப்படிங்கிறது காதுக்கும் கபோலத்துக்கும் ஆபரணமாகும் அப்படின்னு நல்லா வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் அதாவது நல்ல தொங்கர லோலா குடைய தோடு அப்படின்னு அர்த்தம் போல இருக்கு இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றா தொங்கர தோடு வேண்டும் அப்படிங்கிறா தோடே அப்படின்றா இது ஏன் அப்படி சொல்றான்னு கேட்டா அடுத்தது ஒண்ணு சொல்றா செவி பூவே அப்படின்றா செவி பூ அப்படிங்கிறது காதனுடைய மேல் பகுதியில மாட்டிக்கக்கூடிய ஒரு ஆபரணம் அது தொங்காது அது அப்படியேதான் இருக்கும் அதனால மெனக்கெட்டு தோடேங்கிற இடத்துல கபோலத்துக்கும் ஆபூஷணம் அப்படின்னா செவிப்பூ அப்படிங்கிறது கர்ணத்துக்கு மட்டும் ஆபூஷணம்

இவன் அவளுடைய தாளை பற்றி மெட்டியை போட்டு விடணும் நிறுத்தி அதுக்கு எல்லாரும் இங்க அங்கே பேச ஆரம்பிச்சுடுவாளோ அப்படிங்கிற பயம் வந்து விடுத்தான் எம்பெருவானுக்கு என்ன பேச ஆரம்பிச்சுடுவா இவன் சர்வேஸ்வரன் இவன் போய் ஒரு பெண் காலை பிடிக்கலாமா அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சுடுவாளே அப்படின்னு இவனுக்கு கவலை வந்து விடுத்தான் ஆனா இவளுடைய பாதத்தை போய் பிடிக்கணும்னு அவனுக்கு ஆசை அதனால என்ன பண்ணினா கடகடான் போய் பிடிச்சுட்டான் செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அப்படின்னு ஆண்டாலே வர்ணிப்போம் அந்த மாதிரி இப்படி இவளுடைய திருவடியை பிடிக்கணும் அப்படிங்கறதுல எம்பெருமானே ஆசையா ஆசையுடன் இருப்பானாம் அந்த திருவடிக்கு ஒரு அலங்காரம் வேண்டும் அல்லவா அதுதான் பாடகம் பாடகமே இந்த மாதிரி இப்படி இந்த அஞ்சு விஷயம் தான் சூடகம் தோல்வலை தோடு செவிப்பு பாடகம் அஞ்சு லட்சம் பெண்களுக்கு அஞ்சு ஆபூஷணம் அது போருமா அப்படின்னு கேட்டா எம்பெருமான் இல்ல இல்ல அந்த மாதிரி பல்கல நும் யாமணிவோம் பலவிதமான ஆபரணங்கள் யாமணிவோம் நீ பூட்டிவிட யாமணிவோம் அதுக்கப்புறம் உடுப்போம் இதுக்கு மேல நல்ல ஆடை வேண்டும் அப்படின்னு கேட்கிற முதல்ல ஆபரணத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆடை சொல்றா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரியே ஆண்டாள் பாசுரம் பாடி இப்ப எல்லாம் ஆக்சசரிஸ் தான் முதல்ல தேடி எடுப்பா அதுக்கப்புறம் தான் புடவை என்னங்கிறத தீர்மானிக்கிறது அப்படியே சொல்றா பாசுரத்தை வைக்கிற ஆண்டாள் பல பல்கலனும் ஆடை ஆடையுடுப்போம் அந்த ஆடை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா ரொம்ப அழகா பெரிய பிரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணுவார் பரஸ்பரம் பரிவர்த்தனார்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா எம்பெருமானே நீ சாத்தி கொள்ளும் ஆடையும் நாங்கள் சாத்தி கொள்ளும் ஆடையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி சாத்தி கொள்ளும்படியாக இருக்க வேண்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணுமா ஏன்னு கேட்டால் இந்த எம்பெருமான் என்னமோ வெள்ள வேஷ்டிலாம் உடுத்திக்கிறது இல்லை அவனோ பீத்தாம்பரம் தான் தரிச்சுன்ட்ருக்கான் அதுவும் வர்ண வர்ணமா தரிக்கிறான் கலர் கலராக தரிச்சுட்டு இருக்கான் அந்த மாதிரி பீத்தாம்பரங்களிலே ஹம்ச பார்டரோ இல்ல மயில் பார்டரோ போட்டிருந்தா அது பெண்களும் தரிக்கும்படியாக இருக்கும் அல்லவா அதனால அந்த மாதிரி பீதாம்பரத்தை எங்களுக்கு அழிக்க வேண்டும் அப்படின்னு பெண்களுடைய திருவுள்ளமாம் ஆடை ஆடையுடுப்போம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் அப்படின்னு ரசமா வியாக்கியானம் பண்ணுவார் சுவாமி இதற்கு மேலே அதன் பின்னே பால் சோறு நான் அலங்காரம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நன்னா போகமா சாப்பிட வேண்டியது எப்படி பால் சோறு பால் சோறு அப்படின்னா பாலிலேயே செய்யப்பட்ட சோறு பாலிலேயே தளிக பண்ணி அக்கார வெடிசல் செய்யணுமா ரொம்ப அழகா பன்னிரெண்டாம் பாசுரத்தில் பார்த்தோம் கடைத்திலங்கற்றமை பாசுரத்தில் அந்த எருமையானது சொரக்கிற பால் நேரடியா வயல்களுக்கே போய் பாய்ச்சுது சென்னல்களுக்கு அப்படின்னு அந்த மாதிரி பாலிலே வளர்க்கப்பட்ட அரிசியினால் பால் சோறு செய்ய வேண்டியது அப்படின்னு ஒரு ரசமான வியாக்கியானம் சொல்லுவார் நிஜமா பாலை கொண்டு போய் குத்தினா பயிரெலாம் வளராது ஒரு ரசோக்திக்காக சொல்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் இவையெல்லாம் ஆனால் அந்த அரிசியை பால்லேயே தளிக பண்ணலாம் அப்படி பண்ணால் அந்த வாசனையே தனியாக இருக்கும் அப்பேற்பட்ட பால் சோறு இருக்கணும் அந்த பால் சோறு மேலே எப்படி நெய்ய குத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க மூட நெய் பெய்து முழங்கை வழிவார மூட நெய் பெய்துனா பால் சோறுல அந்த அக்கார வடிசலே தெரியாத அளவுக்கு மேல நெய் இருக்கணுமாம் நெய் மூடி இருக்கணும் மூட நெய் பெய்து நெய் நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் மத்தானி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூணொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளியுறாக்கவல்ல பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே அப்படின்னு அவன் அப்பா சொல்லி கொடுத்துட்டு தான் பாடுறான் இந்த இடத்துல ஆண்டாள் நெய்யடை நல்லதோர் சோறு எம்பெருமானே உன்னுடைய பிரசாதமாக சோறுக்குள்ள நெய் குத்துறதுக்கு பதிலா நெய்க்குள்ள சோறு குத்தி எங்களுக்கு பிரசாதம் கிடைக்கும் அப்படிங்கிறான் இப்போ சாப்பாட்டுக்குள்ள சாதம் இருந்ததுன்னா அதுக்கு மேல ரெண்டு ஸ்பூன் நெய் குத்துவான் அந்த மாதிரி இல்லாம நெய்யை குத்திட்டு அதுக்கு நடுவுல ரெண்டு ஸ்பூன் சாதம் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு போகத்தினுடைய அளவு எப்படி இருக்கு எவ்வளவு அபரிமிதமா இருக்கு அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி அதிசயோக்திகள் வைத்திருப்பார்கள் நெய்யடை சோறும் சோரும் அத்தாணி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூணுடும் இதைதான் யா மணிவோம் பல்கலனும் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆண்டாள் இந்த மாதிரி பெருமானே நீ எங்களுக்கு போக பதார்த்தம் எல்லாத்தையும் அளித்தாயானால் அதையெல்லாம் கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உனக்கு பல்லாண்டு கூற வேண்டும் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி அதையெல்லாம் ஞாபகம் வைத்துக்கொண்டு இந்த பெண்களும் ஆண்டாள் தலைமையிலே அதன் பின்னே பார்ச்சோரு மூட நெய் பெய்து அப்படின்னார்கள் இந்த மாதிரி நெய்யோட இருக்கிற அக்கார விடிசல் நீ கொடுத்த உடனே கிருஷ்ணா நாங்கள்லாம் அதை நன்னா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாலா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்லல என்ன சொன்னா முழங்கை வழிவார அப்படியே ஒன்னு சேவிச்சுட்டே நாங்கள் இருக்கணும் அவ்வளோ நெய் இருக்க அக்கார விடிசல்ல அது அப்படியே எங்கள் கையிலேந்து சொட்டி முழங்கை வரைக்கும் வந்துடணும் முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தே வா இப்படி கூடியிருந்து கூட்டம் கூட்டமாக சங்கம் சங்கமாக உன்னை அனுபவிக்க வேண்டும் நாங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டாலாம் இந்த பெண்கள் எல்லோரும் இந்த பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம் ஏன்னா வேதமனைத்துக்கும் வித்தானது திருப்பாவை அப்படின்னு இன்னொரு ஒரு கண்ணோட்டம் இந்த பாசுரத்துல தெரிகிறது அது என்னன்னு கேட்டால் ஸ்ருத்தியர்த்தமான பரபிரம்மா அனுபவத்தை இப்பாசுரம் சொல்லிற்று அப்படின்னு சொல்லுவார்கள் வேதத்துல ஒரு முக்தாத்மாவுக்கு என்னெல்லாம் உபசாரங்கள் நடக்கும் அப்படின்னு நன்னா சொல்லியிருக்கு ஆழ்வார்கள் பாசுரங்களிலேயும் சொல்லியிருக்கு அந்த மாதிரி உபசாரங்கள் அனைத்தையும் இவ்விடத்தில் ஆண்டாள் சொல்லுகிறாள் ஒரு முக்தாத்மாவுக்கு சதவாச ஹஸ்தாகா சதம் மாலா ஹஸ்தாகா சதம் சூர்ண சதம் அஞ்சன அப்படின்னு நூறு நூறு பேர் பல விதமான அலங்கார பொருட்களை வைத்து கொண்டு இருப்பார்களாம் நூறு பேர் கையில நல்ல நல்ல ஆடைகளை வச்சுட்டு இருப்பா நூறு பேர் மாலைகளை வச்சிட்டு இருப்பா நூறு பேர் நல்ல வாசன சந்தனத்தையும் சூர்ணங்களையும் வச்சுட்டு இருப்பா நூறு பேர் ஆபரணங்களையும் வச்சுருப்பா நூறுனா நூத்துக்கணக்கான பேர்கள் அப்படின்னு அர்த்தம் அத்தனை பேர் காத்துன்னு இருப்பாள் ஜீவனுக்கு எல்லா அலங்காரங்களையும் செய்து விட இது ஒரு ஆச்சரியமான சுவாபதேச அர்த்தம் இன்னொரு கோணத்துல சுவாபதேசம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த பாசுரத்தில் கோவிந்தா அப்படிங்கிறது ஆச்சாரியனை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள் ஏன்னா நல்ல உடையவன் கோவிந்தன் பார்த்தோம் இல்லையா நல்ல உடையவர்கள் ஆச்சாரியர்கள் நமக்கு நல்ல வாக்குகளை அளிப்பவர்கள் ஆச்சாரியர்கள் அப்பேற்பட்ட ஆச்சாரியனை நாம் நாடினோமானால் நமக்கு நாடு புகழும் பரிசு கிடைக்கும் அது என்ன நாடு புகழும் பரிசுன்னு கேட்டா அதுதான் சூடகம் தோல்வளை தோடு செவிப்பு பாடகம் சூடகம் சூடகம் அப்படின்னா என்னன்னு கேட்டா பேர் சூட்டுவது ஆச்சாரியன் நமக்கு பேரை சூட்டுவார் தாசியநாமத்தை கொடுப்பர் அடுத்தது தோல்வலை தோல்வலை அப்படிங்கிறது தோளுக்கு பூஷணம் தோளுக்கு பூஷணம் என்ன சங்க சக்கர லாஞ்சனம் அதையும் ஆச்சாரியன் நமக்கு கொடுப்பர் அடுத்தது தோடு தோடு அப்படிங்கிறது காதுக்கு பூஷணம் காதுக்கு பூஷணம் என்ன மந்திரம் அந்த மந்திரோபதேசத்தையும் ஆச்சாரியன் செய்வர் அடுத்தது செவிப்பூ செவிப்பூ அப்படிங்கிறது காதுனால் கேட்கப்பட்ட மந்திரத்தின் பொருளை உணர்ந்து அந்த மந்திரத்தினுடைய பிரயோஜனம் எம்பெருமானின் கைங்கரியம் யாகம் ஆராதனம் அப்படின்னு தெரிந்து கொண்டு அந்த ஆராதனத்தை செய்வது அதுதான் செவிப்பு இதுதான் யாகம் அடுத்தது பாடகம் பாடகம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருவடியை குறிக்கும் அந்த திருவடியை நாம் நம் மீது தரித்து கொள்ள வேண்டும் ஊர்துவன்றத்தை தரித்து கொள்ள வேண்டும் இந்த அஞ்சு சன்மானங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த அஞ்சு சன்மானங்கள் இப்ப சொன்னதுலேருந்தே இருந்தே தெரிஞ்சிருக்கும் என்னன்னு இதுதான் பஞ்ச சம்ஸ்காரமாக சன்மானம் சூடகம் அப்படிங்கிறது பேர் சூட்டுவது நாமம் தோல்வலை அப்படிங்கிறது சங்க சக்கர லாஞ்சனம் தாபம் தோடு அப்படிங்கிறது மந்திரோபதேசம் அதுதான் மந்திரம் செவிப்பு அப்படிங்கிறது மந்திரத்தினுடைய பொருளை உணர்வது அதுதான் யாகமாகிற ஆராதனம் பாடகம் அப்படிங்கிறது புன்றம் அதான் எம்பெருமானுடைய திருவடி இப்படி பஞ்ச சம்ஸ்காரத்தை இந்த பாசுரம் கூறும்படியாகவும் ஆண்டாள் வைத்திருக்கிறாள் அப்படிங்கிறது பரம சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இன்னொரு சுவாரஸ்யமான நுட்பத்தையும் இந்த பாசுரத்தை பத்தி சொல்லுவார்கள் ராமாயண காலத்திலே காட்டுக்கு சென்ற பிறகு அத்திரி மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் ராமன் சீதை லக்ஷ்மணர் எல்லோரும் அப்போ அனசூயா தேவி என்ற அத்ரியினுடைய தர்ம பத்னி சீதா பிராட்டிக்கு பலவித ஆபரணங்களை கொடுத்து நல்ல வாசனை எல்லாம் கொடுத்து நல்லாடை கொடுத்து அதையெல்லாம் அவளை பூட்டி கொள்ளச் சொல்லி அவளும் வதுவை போல் அலங்காரம் செய்து கொண்டு வந்தாளாம் கல்யாண திருக்கோலத்தில் வந்தாளாம் சீதா பிராட்டி அன்னிக்கி இப்படி விவாக திருக்கோலத்திலேயே இருக்கிறாயே உன்னுடைய விவாகம் எப்படி நடந்தது அப்படின்னு எனக்கு சொல்லுவியா நான் வரலியே உன் விவாகத்துக்கு அப்படின்னு அனசூயாதேவி கேட்டாளாம் அப்போ சீதா பிராட்டி தன் வாயால நன்னா விஸ்தாரமா தன்னுடைய விவாகத்தை வருணித்தாள் அந்த ஆபூஷணங்களை எல்லாம் கொட்டுண்டு அந்த மனப்பான்மையிலே ஆண்டாள் இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறாள் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் இதே மாதிரி அலங்காரம் செய்து கொண்டு எம்பெருமானே உன்னோட திருக்கல்யாணம் நடந்து அந்த திருக்கல்யாணத்தை பற்றி நாங்கள் எல்லோரும் எல்லா சொல்ல வேண்டும் அதே மாதிரி ஆண்டாள் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது வீதிதோறும் தோறும் நடக்க வேண்டும் அப்படிங்கிற திருவுள்ளம் பற்றி இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறாள் ஆண்டாள் அப்படின்னும் சொல்லுவார்கள் அதனால ஆண்டாள் கல்யாணத்தை சேவிக்கும் பொழுது இந்த பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய வேண்டியது மிக முக்கியமாக ஆகிறது இன்னொரு விஷயம் என்னவென்றால் இந்த பாசுரத்தை சொல்லி எம்பெருமானுக்கு அமுது சேவிக்கலாம் இப்பொழுது சில சமயங்கள்ல திருவாராதனம் நடக்க முடியாத காலங்கள் இருக்கலாம் கிரகங்களிலே புருஷர்கள் தான் திருவாராதனம் செய்ய வேண்டும் ஒரு கால் அவர்கள் ஊரில் இல்லை திருவாராதனம் நடக்கல அப்படின்னா அந்த கிரகத்தில் இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் சுத்தமாக அமுது தயார் செய்து வித்து அதை மானசீகமாக எம்பெருமானுக்கு அம்சே பண்ணலாம் அப்படி செய்யும் பொழுது இப்பாசுரத்தை சொல்லி அம்சே பண்ணுவது அப்படிங்கிறதும் பெரியோர்கள் வழக்கத்திலே இருக்கிறது ஊடாரைவள்ளி பாசுரத்தை சொல்லி சேவிச்சு எம்பெருமானுக்கு மனசால அந்த அன்னத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு பிரசாதமாக சுவீகரிக்க வேண்டியது ஒரு தர்ம சாஸ்திரம் இப்பேற்பட்ட பல சுவாரஸ்யங்களை கொண்ட இந்த பாசுரம் திருப்பாவையின் ஒரு முக்கியமான பாசுரமாக அமைகிறது முதல் கோவிந்தா பாசுரமாகவும் அமைகிறது இதற்கு மேலே இன்றைய தினத்து கோதாஸ்துதி ஸ்லோகத்தை பார்க்கலாம் ஜாதா அபிமாமு கம்பிய கோதே கோப்ரீ அதித்வசியுத்தமிதம் பவத்ய வாத்சல்யிர்பர தயாஜனீ குமாரம்யேநர்தய திதஷ்டபோதராபி இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் கோதாதேவியினுடைய அணுகம்பையை பற்றி சொல்லுகிறார் எவ்வளவு தயை அம்மா கோதாதேவிய உனக்கு எவ்வளவு அபராதங்கள் நாங்கள் செய்தாலும் அதை பொறுத்து கொண்டிருக்கிறாயே ஆனால் இப்படி பொறுத்து கொள்வது உனக்கு இயல்புதான் ஏன்னா நீ மாத்தா ஜனனி ஒரு ஜனனியானவள் மாதாவானவள் தன்னுடைய குழந்தைக்கு எந்த ஒரு சிரமத்தையும் பொறுத்து பாலூட்டுவள் அல்லவா அதே போல நாங்கள் எவ்வளவு சிரமத்தை உனக்கு அளித்தாலும் எங்கள் அபராதங்களின் மூலம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீ எங்களுக்கு அனுகிரகம் செய்கிறாய் வாத்சல்ய நிர்பரதையா ஜனனி குமாரம் ஒரு குழந்தை கிட்டக்க இயற்கையான வாத்சல்யம் எப்படி அம்மாவுக்கு இருக்குமோ அதே போல எங்கள் மீது நீயும் பாச்சல்யத்தை தயையை புரிகிறாய் அனுகம்பையை புரிகிறாய் அப்படின்னு கோதாதேவியினுடைய குணத்தை பாடும் ஸ்லோகமாக வைத்திருக்கிறார் சுவாமி தேசிகன் இதை இப்போ இந்த ஸ்லோகத்துக்கும் பாசுரத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாகவே தெரிகிறது இந்த பாசுரமே குணத்தோட ஆரம்பிச்ச பாசுரம் குணத்துக்காகவே ஏற்பட்ட பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா குணமுடைய கோவிந்தன் அப்படின்னு சொன்னோம் அதுல சொல்லப்பட்ட குணமும் முக்கியமான ஒரு குணம் தயை அனுகம்பை வாத்சல்யம் அப்படிங்கிறது எப்படி எம்பெருமானுக்கு அப்பேற்பட்ட சீர்குணம் இருக்கோ கோதாதேவியே அவனை பின்பற்றி அவனை ஒட்டி அவனுக்கு மாதிரி அதே குணங்களை நீயும் உன்னிடத்தில் வைத்திருக்கிறாய் அப்படிங்கிற மனோபாவத்திலே சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை அமைக்கிறார் போலும் இப்படி அனுகம்பையை அளிக்கக்கூடிய அமல திருப்பாவை அதை சேவித்து அதன் படியே அமைத்த ஆச்சாரிய சார்வபூமரான சுவாமி தேசிகன் எல்லோரும் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய உபன்யாசத்தை தலைக்கட்டுவோம் நாளைய தினம் எப்படி பெண்களிடம் எம்பெருமான் வார்த்தை சொல்லுகிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம் शतमखमणिनीला शर्गिणस्तुल्यरूपा शयकृतशुकपोता शर्वरी कान्तवक्त्रा शमितसकलतापा शातिता भव्यजाता शरणमुपगतानां शंसदा ழ் வாழிய கர துழ்காலத்தறி தாழ்வாழி விமலமாம் திரு போற தழ்வாழியே விமலமாம் திரு போற தழ் வாழியே விஷ்ணு சேத்தன் பணத்தெடுத்த இளங்கிழையாழ்வாழியே விஷ்ணு சேத்தன்